அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு மோட்டார் ரிலேட்டடான வீடியோ நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் தாலுகாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வரும்போது ஆட்டோ, ஒரு லோடு ஆட்டோவில் ஐஸ் வண்டி வந்து இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய சின்ன வயசில் வந்து சைக்கிளில் வந்து ஐஸ் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைக்கில் வந்து ஐஸ் வைக்கிறாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆட்டோவில் வந்து ஐஸ் ஊற்றுக்கிட்டு இருக்காங்க. கடைகளை தனியாக ஐஸ் கடைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐஸு பார் அப்படின்னே வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தக்கன பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழிலில் வந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா, மோட்டாரில் இருக்கிற ஒரு ஐஸ் வண்டியை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளுடைய சின்ன வயசில் என்னென்ன ஐஸு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோன் ஐஸு, கப் ஐஸு, பால் ஐஸு, முக்கோண ஐஸு, ஒரு ரவுண்டாக இருக்கும் வட்ட ஐஸு, சேமி ஐஸு, பால் ஐஸு, மேங்கோ ஐஸு, அப்புறம் பெப்சி ஐஸ் இருக்கும். இப்படி ஊச்சியாக ஜூஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி எக்கச்சக்கமான ஐஸ் இருந்துச்சு. அதாவது 90 கிட்ஸுக்கு அவ்வளோ ஐஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த 2K கிட்ஸு 2.1 கிட்ஸ்லாம் நிறையா போய்கிட்டு இருக்காப்போ இவங்களுடைய காலகட்டத்தில் எவ்வளோ ஐஸ் இருக்கும், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எவ்வளோ ஐஸ்லாம் விற்றுருப்பாங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த உள்ளே போய் பார்க்கலாம். ஒவ்வொரு வகையான ஐஸு, எக்கச்சக்கமான ஐஸ்லாம் இப்போ இருக்குது. வந்து ஃப்ரீஜரை திறந்துருக்கோம். நம்ம சைக்கிளில் விற்கிற ஐஸ்கார் வந்து சின்ன பெட்டியாக இருக்கும். இது வந்து கரண்டில் இருக்கிற ஃப்ரீஜர் பெட்டி பாருங்கள். ஃபுல்லாக பெரிய பெரிய கப் ஐஸு, கோனு, சாக்கோப்பாரு, மண்பாண்டம் ஐஸு இதாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மண்பாண்டம், மண்பாண்டம் ஐஸு. இதுக்கு ஒரு கரண்டி வேறு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஐஸுடைய ரேட்டே பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தக்கன ஒன்று ஒன்று இருக்குது. இதை பார்த்தீங்களா, சூப்பர். ஒவ்வொரு பழம் மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவரில் வந்து ஐஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த பக்கத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பாக்கெட்டு, பாக்ஸு, குல்ஃபி, சாக்கோபாரு, இப்படி வந்து ஐஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அருமையான ஒரு ஐஸு கடையை வண்டியை வந்து நம்ம இப்போ பார்த்ததில் ரொம்ப மேங்கோ ஐஸு, சாக்லேட்டு, சாக்கோபாரு இதே சாப்பிட்டு பாட்டு போர் அடிச்சிருச்சு. வாழ்க்கையில் முத முறையாக ஒரு மண் சட்டிக்குள்ளே இருக்கிற ஐஸை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ஐஸ் வந்து இருக்குது. இது கரண்டி, கரண்டி நல்லா தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் ஐஸ், ஐஸ் ஐஸ், ஐஸ் ஐஸ், ஐஸ் பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், மண்பாண்டம் ஐஸ், எப்படி இருக்குது. ஸோ வந்து இந்த ஐஸை நம்ம சாப்பிட்டு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த ஐஸ் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா அணு ஐஸ் கம்பெனி. கம்பெனிக்காரங்க இவங்க வந்து 4-5 வண்டிகள்லாம் வச்சுருக்காங்க, 3-4 பிரான்ச்சும் வச்சுருக்காங்க. நம்ம காணாவளுக்கு, கமுதி, இப்படி பல்வேறு இடங்களில் வந்து இவங்களுடைய பிரான்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு நேரம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஐஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயில் நேரங்களில் சூப்பராக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. மண்பாண்டைக்கு இங்கிட்டு வெளியில் வந்து குளிர் தப்பா. ஒரு தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேர்த்தி, யுத்தி இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நிறையா பேர் வந்து எனக்கு வேலையே கிடைக்கல, தொழில் செஞ்சாலும் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு தொழிலை பண்ணும்போது அந்த தொழில் வந்து சக்ஸஸ் ஆயிடுது. அந்த வகையில் இந்த ஆட்டோவில் வந்து நிறையா ஐஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அருமையான ஐஸு, இன்னொரு ஐஸ் கொடுங்க, மண்பாண்டம் ஐஸு.